தான் பேசுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3D Studio Max. எல்லாரும் 3D Studio Max தமிழில் பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3D Studio Max வந்து ஒரு ஈஸியானது. ஸோ 2016 வெர்சன் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். தென் ஆர்கிடெக்சர் அண்ட் மாடலிங் எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா 3D Studio Max. இதில் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு மாடல் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ போர்ட். வியூ போர்ட்டில் வந்து மொத்தம் 4 வியூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப், அடுத்தது பெர்ஸ்பெக்டிவ், அடுத்து லெஃப்ட், அண்ட் தென் ரைட். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் இசட் இது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து நார்மலாக செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் க்ரியேட் கொடுத்துருவேன். ஸோ ஃபுல்லாக ஒரு இடத்துல பாக்ஸ்னால் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதோட கலர் ரேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அண்ட் தென் இப்போ தேவையில்லை. ஸோ அதர்வைஸ் இப்போ கலர் சேஞ்சஸ் இந்த பாக்ஸுக்கு தேவைன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். சரி ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அதே இதில் இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் எனக்கு தேவையில்லை, ஒரு சின்ன பாக்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தூரம் போதும். ஸோ ஓகே, ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா F4 கொடுத்து செக்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்லேயும் ப்ளஸ் பாட்டம்லேயும் எவ்வளோ செக்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. ஹைட்லேயும் எவ்வளோ செக்மெண்ட் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹைட்லேயே இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தாச்சு. சரி, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து இதை கொஞ்சம் சின்னதாக சைஸ் வந்து சின்னதாக பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 4 இந்த சைடு கிளியராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மாடிஃபைட் லிஸ்ட்டில் போயிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி, பாலி கொடுத்தோன்னா ஃபேஸ் அதாவது பாலிகன் ஃபேஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 கன்வெர்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு 2, 3, 4 இது அடுத்து அது எடுத்து இங்கே 1, 2, 3 இங்கே 1 அதே போல் இந்த இடத்துலையும். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே ரைட் சைடில் எக்ஸ்க்ளூட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம், எனக்கு இது தேவை, இதுவே போதும். ஓகே ஓகே, எக்ஸ்க்ளூட் கொடுத்தாச்சு. இங்கே டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் மெத்தடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சோப்பை மாதிரி ரெடி ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் சோப்பை வந்து கொஞ்சம் புஷ் பேக் மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அதை என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு அதோடைய கார்னர் சைடு வந்து ஒரு ஓகே கார்னர் சைடில் வந்து 4 ஜஸ்ட்டு அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு சும்மா கம்மியாக கொடுங்க. ஓகே போதும், அவ்வளோதான். இப்போ இதை டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்டுடுங்க. ஓகே, ஸோ பாலிகானை நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் வந்து மெஸ் செலக்ட்னு இருக்குல்ல, ஜஸ்ட்டு மெஸ் செலக்ட், சாரி மெஸ் செலக்ட் இல்லை, டெலிட் பண்ணிடுங்க. ஸோ மாடிஃபை லிஸ்ட்டில் மெஸ்ஸுன்னு இருக்கும், மெஸ் மெஸ் ஸ்மூத்துன்னு இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், மெஸ் ஸ்மூத் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு சோப்பர் செட் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஓகேயா, ஸோ இந்த சோப்பர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு ரெண்டர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ரெண்டரிங்கில் போய் ரெண்டர் பண்ணி பார்ப்போம். அந்த சோஃபா செட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ரெண்டர் பக்கத்தில் கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் பார்த்ததெல்லாம் ரெண்டர் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஓகே, எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சோஃபா செட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் ஜஸ்ட்டு எப்படி நம்ம ஒரு சோஃபா வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது இதோடைய டூல் வச்சு இன்னும் அதிகமாக எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் இப்போ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சு, ஸோ அடுத்த கிளாஸ் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த சரவணன், உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுல் ட்ரைனிங், அனிமேஷன் மல்டிமீடியா ஃபுல் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக எல்லா விஷயமும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ உள்ள ரெண்டரிங் வீடியோ ரெண்டரிங் கூட உங்களுக்கு இதில் பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அண்ட் தென் பாருங்கள், பார்த்து மிஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அண்ட் தென் பை.